ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டெலிஷியஸ் சிம்பிள் லெமன் கேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்லெஸ் லெமன் கேக். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பஞ்சியாக நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு பேனில் தான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு லெமன் எடுத்து அந்த லெமனை வந்து கிரேட் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோல் மட்டும் நம்ம லைட்டாக கிரேட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் ஸ்கின் வந்து நம்ம வந்து கிரேட் பண்ணால் அது கொஞ்சம் கசக்கும். ஸோ அதனால் அவுட்டர் லேயர் மட்டும் நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து குவார்ட்டர் கப் கர்ட், குவார்ட்டர் கப் ஆயில், வெஜிடபிள் ஆயில், இது ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து சுகர் வந்து ஹாஃப் கப் சேர்க்க போகிறோம். அது நீங்கள் பவுடர் சுகராகவும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சுகராக கூட நீங்கள் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணும் நல்லா நம்ம வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. இது கூடவே வந்து 1 teaspoon பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 teaspoon பேக்கிங் சோடா, இது மூணும் நம்ம வந்து ஈவனாக வர வரைக்கும் அது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மிக்சரோட நம்ம வார்ம் மில்க் வந்து 1/4 cup ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போது அது ஈஸியாக இருக்கும், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம வந்து 1-2 tablespoon அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு இதோட நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே வந்து கொஞ்சம் 2 drops ஆஃப் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். லைம் ஜூஸ் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் வந்து பிட்டர்னஸ் இருக்கும்னு நினைக்கலாம், பட் அப்படி இல்லை. இந்த கேக் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த அந்த லெமன் பீலையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சிடலாம். இந்த பேக்கிங் ட்ரே வந்து 1 non-stick. ஸோ இது நான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு 1 butter sheet கீழே போட்டுட்டு நம்ம வந்து இப்போ பேட்டரை ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பேக்கிங் ட்ரேக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேக் பேட்டரை வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இது ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து பேனில் வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த பேனை வந்து 10 minutes நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் பேக் பண்ண போகிறீங்கன்னா கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேக் பண்ணலாம். ஸோ நான் அந்த பேனில் பேக் பண்ணுறதுனால நான் அதுக்குள்ளே வந்து 1 stand வச்சுட்டு அது மேலே வந்து இந்த ட்ரே வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு 35-40 minutes ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 skewer இல்லைனா ஃபோக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து அதை எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த கேக் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பேக் பண்ணலாம். ஸோ இது டீ டைம் கேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லெமன் ஃப்ளேவர் வந்து இந்த கேக்குக்கு வந்து மைல்டாக நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 35-40 minutes நீங்கள் 1 yummy கேக் ரெடி பண்ணலாம். ஹோப் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.